வணக்கம். மண்ணும் மனிதர்களும் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது திரு ஆனந்தன் அவர்களின் விவசாய பண்ணை. கோட்டையூர் திரு டாக்டர் ஆனந்தன் தனது விவசாய பண்ணையில் 300 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நெற்பயிர்களாகிய சின்ன ஆறு, மாப்பிள்ளை சம்பா, சிவப்பு கவுனி ஆகிய நெற்பயிர்களை இயற்கை விவசாய முறையில் பயிரிட்டு பாரம்பரியத்தை காத்து வருகிறார். இயற்கை விவசாய முறையில் பயிரிட்டு பாரம்பரியத்தை காத்து வருகிறார். அவருடன் ஒரு நேர்முகம். வரலாம். அப்படியே கூட்டு போங்க. மாதிரி
பாட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இயற்கையோட விவசாயம் பிளஸ் சாப்பிட்ற மாதிரி பாரம்பரிய பயிர்கள் விவசாய பயிர்கள் அனைத்தும் நமது முன்னாள் சேர்மன் கோட்டையர் சேர்மன் டாக்டர் ஆனந்தன் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பாரம்பரிய நெல்லான 300 வருடங்களுக்கு முன்னால் ஆன அந்த நெல்லின் வகையாக சின்னாறு என்று சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு நிறத்திலும் பயிர்களே ஒரு செந்நிறத்தில் செயல்படக்கூடிய அந்த சின்னாறு பெயரிடப்பட்டுள்ளது. அது அக்ரி யூனிவர்சிட்டியில் நேரடியாக சென்று நமக்கு பாரம்பரிய 300 வருஷமுடைய நெல் கேட்டிருந்தான். அவங்க 4 வகை நெல் கொடுத்தாங்க. ஒன்று வந்து சின்னாறு, அடுத்தபடியாக வந்து மாப்பிளச்சம்பா, அப்புறம் சிவப்பு நெல், அப்புறம் வந்து கவுனி சொல்லுவாங்க. 4 வகை கொடுத்துருக்கோம், 4 வகை இங்கே போட்டிருக்கோம். இது வந்து இயற்கை ஆர்கானிக் தான், அதாவது கம்போஸ்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்புழு உரத்தெல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட், அதாவது டிஏபியோ பொட்டாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த வயல் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அப்புறம் நிறுத்திட்டோம். அதுக்கு பிறகு இப்போ முதல்ல வந்து இந்த சாணம் கூட மாடுகள் இயற்கையாக இருக்கவங்கிறக்காண்டி மாட்டுக்கு கூட தீவனம் கூட வெளியில் வாங்குறது கிடையாது. இங்கே உள்ள இங்கே பயிரிடப்படுகிற இதுக்கு பக்கத்தில் ஒரு நியர்பை பக்கத்து தோப்பு இருக்குது, அதில் உளுந்து துவரை மற்றும் எள் எல்லாம் பயிரிடுறோம். அந்த பயிரிலிருந்து வரக்கூடிய விதைகள் எடுத்து இதோடு சேர்ந்த மாடுகள் வந்து வீரப்பெயர் போட்டக்கூட மாடுகள் இன்றைக்கி தமிழகத்திலே தலை சிறந்த மாடுகள் லிஸ்ட்டில் வந்து இந்த மாடு இருக்குது. அந்த மாட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்கப்படுற உணவு வந்து நம்முடைய எல்லாமே கலந்த, அதாவது கேப்பை கேழ்வரகு சோளம் தட்டை அதான் போட்டு வளர்க்குறோம். அதுகளை வந்து இயற்கையாகவே சாப்பிட விடுறோம். மாடுகளுக்கு வந்து ஒரு தனி ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன்னா, அந்த காலத்தில் உழவர்களுக்கு வந்து நம்ம நாட்டை பாதுகாத்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த மாடு தான் நமக்கு நம்பர் 1 சொல்ல முடியும். இயற்கையிலேயே மாடு வந்து எப்படின்னா நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் இங்கே வாழக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இருப்பு எல்லாமே, அதுகளுக்கு வந்து தங்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு சௌரியமாக வாழக்கூடிய இடம். ஏன்னா இயற்கையாக வாழணும் இது பண்ணுறதுனால அந்த மாடுகள்லாம் வந்து இப்போ ஒரு மாடை காமிச்சிருக்கேன், இன்னும் நான் மற்ற மாடெலாம் காமிக்கிறோம். இந்த பயிர்களுக்காக இதுகளுக்காகவே பயிர் போடுறோம். இது சாப்பிட்டது போகத்தான் நம்ம மனிதர்களுக்குன்னு ஒரு நாங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம். அதனால தான் அந்த மாடு இன்றைக்கி தமிழகத்திலேயே ஒரு தலை சிறந்த மாடாக திகழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாரும் நான் சொல்லலை, அதோடய வீர விளையாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சொன்ன இப்போ இந்த பயிர்களை போடுறதுனால நாங்கள் எந்த ஃபெர்டிலைசர்ஸும் போட்டு மாடுகளை வளர்க்கலை. அதுக்கு யூரியா போட்டு டிஏபி போட்டு செடிகளை வளர்க்குறது புல் வளர்க்குறது கிடையாது. இயற்கையாகவே 3 வருஷமாக வந்து நாங்கள் இந்த பயிரை போட ஆரம்பித்து இந்த 3 வருட காலத்தில் வந்து இந்த பயிர் கம்போஸ்டியோடு மாறி இப்போ வந்து இந்த பக்கத்தில் நியர்பை கோட்டை டவுன் பஞ்சாயத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் போய் கம்போஸ்டியோடு இயற்கை மண் உரம் வாங்கி மண்புழு உரம் வாங்கி போட்டிருக்கோம், சாணம் போட்டிருக்கோம். அந்த சாணத்தில் கூட மற்ற ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தீவனங்களுக்கு ஆட் பண்ணலை. அதனால் இந்தளவுக்கு வளைச்சிருக்கோம். சாதாரண பயிரோட ஹைட்டை பாருங்கள், நான் ஒரு வரப்பில் நிற்கிறேன், நான் 5.75 அடி ஹைட்டு, எனக்கு மேலே இன்னும் 1 அடி ஹைட்டு அந்த பயிரோட ஹைட் இருக்குது. அப்போ 7 அடி வளர்ந்துருக்கு. இது என்ன நமக்கு ஒரு பாரம்பரியம்னா, நம்ம சாதாரணமாக ஏரி ஃப்ளட்டு வர சமயங்களெல்லாம் எல்லா பயிருமே வந்து இப்போ உள்ள இயற்கை இப்போ நேச்சர் இப்போ உள்ள காலத்தில் விவசாயம் கூட கிடைக்கணுங்கிறக்காண்டி மகசூல் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே இதை வந்து விவசாயத்தை வந்து 120 நாளில் கொண்டு வந்துட்டாங்க. தப்பு கிடையாது, 1 மாதம் கூட. ஆனால் இதோட உயரம் வந்து 6 அடி 6.5 அடி வரை வளருது. இது இத்தனைக்கும் நம்ம வந்து அந்த டையை போகலை. இயற்கைக்கே இவ்வளோதுன்னா 6 அடினா இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியலை. இது மாதிரி போட்டிருந்தோம்னா ஃப்ளட்டு வந்து மழை காலத்தில் கம்மாய் ஒட்டி ஏரி ஒட்டிய இடங்கள்லாம் வந்து 2 அடி 1 அடி தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி நிற்கிற இடத்துல பயிர் அழுதுன்னு சொல்கிறோம். இந்த பயிர் கட்டாயம் 4 அடி தண்ணினாலும் 5.5 அடிக்கு மேலே தான் நெல்லோட கருதை இருக்குது. இந்த மாதிரி செயல்பட்டோம்னா, அதாவது விவசாயத்தை சம்மந்தப்பட்ட அதான் ஏரி கம்மா ஓரங்களில் உள்ள பயிர்கள் நட்டோம்னா நமக்கும் பாதிப்பு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கால்நடைக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக 1 அடியில் வளர்கிற பயிர் இது 7 அடிக்கும் போது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதுக்கு தீவனம் கிடைக்குது. அதாவது ஒரு 10 சென்டில் 4 கட்டு வைக்க கிடைக்கிங்கன்னா அது 10 சென்டில் 10 கட்டு வைக்க கிடைக்கிற அளவுக்கு அந்த ஆவரேஜ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு, புதுன்னு புதுசு இல்லை. இது வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடியே பயிரிட்டு இருந்திருக்காங்க. மாடை வச்சு தான் பால் மாடு அப்புறம் வண்டி மாடு எல்லாமே பொழுதுபோக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தது தான் இன்றைக்கி வந்து
இன்றைக்கி இயற்கை விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி கெமிக்கலை சாப்பிட்ற காட்டிங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தில் எஸ்டேட்டில் என்னென்ன இருக்கோ அந்த மரம் பூரா இங்கே இருக்குது. ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, காஃபி இருக்குது, போகாது போகுது, காஃபி இருக்குது, அத்தி இருக்குது, இது மாதிரி இருக்கிற 30 வகையான மரங்கள் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லா வகையிலும் இயற்கையாகவே காய்க்குது, இயற்கையாக பண்ணுது. அதுக்காண்டி ஆப்பிள் வந்து காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி வராது, சும்மா ஒரு 100 கிராம் 75 கிராம் காய்க்குது. அது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. மற்ற அத்திப்பழம் இருக்கட்டும், ஸ்டார் ஃப்ரூட், மற்ற எந்த பழம் கூட நம்ம அட்மாஸ்பியருக்கு நல்லா வருது. அதாவது வியாபார நோக்கத்தில் பெருசாக பண்ண முடியாதுனாலும் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கும் நம்முடைய குடும்ப சார்ந்தவர்களுக்கு, நம்மளோட வேலை பார்க்குற நபர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து அந்த பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் ஆக்சிஜன் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மூங்கில் போட்டிருக்கோம். மூங்கிலுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மனோரஞ்சனியாக இருக்கட்டும், அந்த பயிரிட்டிருக்கோம். அது மாதிரி இது மகிழ மரம், இயற்கையின் பாரம்பரிய மரங்கள், அது மாதிரி ஒரு 20 வகையான மரங்கள் இருக்குது, பாரம்பரியமான மரங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்ம உடனே ஒரு இடத்துல ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்துக்கொண்டே காமிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணுற கடை, நம்மளும் அடுத்தவங்க வளர்கிறக்கூடிய வளர்ச்சியில் பாரம்பரியத்துடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். பாரம்பரியம் தான் வந்து நீ நிற்க போகுது. நான் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் திருப்பி விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியில் எல்கைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். மனிதன் சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு வேணும், அது முறையான உணவு வேணும், நல்ல தூக்கம் வேணும். அந்த தூக்கம்னா ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் எனக்கு நான் செலவிடுறதுக்கு கட்டாயம். 6 மணிக்கு அந்த 7:45 வர தோட்டத்துக்குலாம் இருப்பேன், எல்லா பயிரையும் பார்ப்பேன், ஒரு விசிட் பண்ணுவேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அதில். எனக்கு மட்டும் இல்லை, என்னை பார்க்க வர நண்பர்களுக்கும் அங்கே உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நான் ஹார்ட் ஆஃப் சிட்டிக்கெலாம் இருக்கேன். இந்த இடத்துல வந்து ரோட்டில் போகிற கேட்பாங்க, ஒரு பெரிய ஒரு முட்டாளாக இருப்பார், ஒருக்க 2-10 லட்சம் போகிற இடத்துல விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்துகிற இல்லை. நம்ம தேவை நம்ம பயன்படுத்திக்கிறோம், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிற சொல்லி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய பொது வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரே எண்ணங்கன்னு நமக்கு பப்ளிக்கில் வந்து அவேர்னஸ் வரணும். நான் படிச்சுட்டேன், மனைவி பொறியாளர் படிச்சிருக்கேன், நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு எதுக்கு விவசாயம், ஏதோ சோர்ஸ் சாப்பிட்டா நினைக்கூட, அந்த மாதிரி நினைக்காம நம்மளும் விவசாயத்தில் பாடுபடணும், செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இந்த இதுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு. இது போக செம்மரம், அதாவது ரோஸ் வுட்டு, டீக்கு, மலை வேம்பு, அதாவது டெங்கு காய்ச்சல் கொடுக்கக்கூடிய மலை வேம்பு எல்லாம் பயிரிட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு 40 அடி ஹைட் இருக்குது. அதையும் காமிக்கிறேன். கூட்டு கொண்டு போய் அந்த இடத்துலாம் இப்போ லொக்கேஷனு ஃபிஷ் பாண்டு போட்டு இயற்கை மீன் வளர்க்குறதுக்கான திட்டம் போட்டு மீன் வளர்ப்பு தொட்டி போட்டு, அதாவது அரசு கொடுக்கப்பட்ட அந்த மீன் குட்டையில் மீன் வளர்க்கப்படுகிறது. அது மாதிரி நாட்டுக்கோழி வாத்து என் இயற்கைக்கு என்ன மக்கள்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் செயல்படுத்தக்கணும் சொல்லி என் வாய்ப்புறதுக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். இது 150 நாள் விளையக்கூடிய நெல். இது என்ன பொதுவாக விசேஷ நாட்களுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கவுனின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில், கவுனி அரிசி அப்படிம்பாங்க. அதாவது பியூர் பார்த்திங்கன்னா கருப்பும் அந்த வயலட் கலர் சேர்ந்ததாக இருக்கும் இந்த நெல். இது ஒரு 150 நாள் டைம் கொடுக்குறாங்க. முதல் பழைய நெல்லில் பார்த்திங்கன்னா 180 நாள் வரை இருந்தது. ஏதோ கொஞ்சம் அப்படியே அதை டைப் பண்ணி இயற்கையாகவே ஒரு 150-160 டேஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும். இது ஓரளவு ஒரு 2.5-2.5-3 அடி வளர்ந்துருச்சு. வளர்ந்து ஓரளவு ஃபெர்டிலைசர் போடலை, எந்த விதமான இதுவும் பண்ணாதனால ஓரளவு நம்மளோட ஈல்டை பொறுத்த மட்டும் சுமாராக இருந்தாலும் மனசுக்கு 100% திருப்தி இருக்குது. 10 மூட வந்து 10 இட்லி சாப்பிட்ற காட்டி 2 இட்லி சாப்பிட்டா போதும், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதுங்கிற மாதிரி நம்மளுடைய இது ஓடிக்கிட்டு இருக்குது. இயற்கை விவசாயம் அந்த வகையில் வந்து இது வந்து இதுக்கு இது இந்த நெல்லுக்கு பேர் வந்து கவுனி நெல்னு சொல்லுவாங்க எங்கள் பெல்ட்டில். அடுத்தபடியாக இந்த சிவப்பு நெல்னு ஒரு நெல் இருக்குது, அது கூட்டு போகிறேன் பார்க்குறேன். என் இயற்கைக்கு என்ன மக்கள்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் செயல்படுத்தக்கணும் சொல்லி என் வாய்ப்புறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.